या सृष्टि सृष्टुराद्या वहति विद्युत यहाँ या चोत्री ये द्वे कालमितत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व यामाहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वह ताभिः अष्टाभिः ईशः. சோ இப்போ நம்ம வந்து சாகுந்தலத்துல பிரதம அங்கத்துல விட்டோமா? ஒரு நிமிஷம், இப்போ நம்ம வந்து போன கிளாஸ்ல வந்து இந்த 17வது ஸ்லோகத்திலிருந்து ஸ்லோகத்தோட முடிச்சோம். கார்யா சைகத லீன ஹம்ச மிதுனா, அந்த இதுல நடந்த அந்த விஷயங்களை வந்து வர்ணிக்கிறோம். பிகாஸ் இப்ப கான்டெக்ஸ்ட் என்னங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து கான்டெக்ஸ்ட் வந்து அவளுடைய சித்திரத்தை வச்சுண்டு பேசிட்டு இருக்கா. யார் யாரு அப்படின்னா விதூஷகனும் இவனும் துஷ்யந்தனும். சரியா, அந்த சித்திரத்துக்கு வந்து வேற என்னெல்லாம் ஆட் பண்ணணும், எனக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நான் இன்கம்ப்ளீட்டா விட்டுவிட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முந்தின ஸ்லோகம், இந்த 17வது ஸ்லோகம். இந்த மாதிரி ஹம்சமித்துனங்களை வரையாம விட்டுட்டேன். அந்த வந்து அந்த அந்த இது இருக்கு இல்லையா, கிருஷ்ண மிருகசிய ஸ்ருங்கே வாமநயனம் கண்டூயமானாம் மிருகீம், அதை வந்து நான் வந்து தரோகோ அதக நிர்மாத்தும் இச்சாமி, அதை எல்லாத்தையும் நான் வந்து வரைய விட்டுட்டேன். சோ அதை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் அந்த சதுரிகா போறா, பெயிண்டியும் பிரஷியும் தான் இங்க கான்டெக்ஸ்ட். சரியா, இப்ப மேல படிங்கோ. விதூஷக ஆத்மகதம் யதா அஹம் பஷ்யாமி பூரித்தவ்யம் அனேன சித்திரபலகம் லம்பகூர்ச்சானாம் தாபசானாம் கதம்பைகி. சோ வந்து மேலும் என்ன அப்படின்னா, இந்த இந்த நான் வந்து அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான் மேலும் என்ன அப்படின்னு, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் யதா அகம் பஷ்யாமி, நான் என்ன இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த சித்திரத்துல வந்து பூரிதவ்யம் அனையன சித்திரபலகம் லம்பு கூர்ச்சானாம் தாபசானாம் கதம்பம், கதம்பம்னா சமூகம்னு அர்த்தம். சோ கா தாபசானாம் கதம்பை, எப்படிப்பட்ட தாபசானாம் அப்படின்னா லம்ப கூர்ச்சானாம், நிறைய பெருசு பெருசா தாடி வச்சுட்டு இருக்கிற அந்த தாபசானாம் கதம்பைகி அப்படி இந்த சித்திரபலகம் பூரித்தவ்யம் இது மண்ணி. அவன் புத்திகா தான் இவன் வந்து இஸ் ஃபோக்கசிங் ஆன் சகுந்தல, அவ சம்பந்தமான ஸ்ருங்காரபரமான அதுக்கு உத்தீபனமா இருக்கின்ற விஷயங்களை வந்து அந்த பிக்சர்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறது அவனுடைய தாட்டு. இவனோட தாட்டு என்ன அப்படின்னா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், அது கூட ஹி டசன்ட் எக்ஸ்பிரஸ் இட் ஓப்பன்லி. சோ வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அவாளுடைய கும்பலை தான் இவன் வரையணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ராஜா வயசிய அந்நச்ச சகுந்தலாயாக பிரசாதனம் அபிமத்திரம் அத்த அபிப்ரேதம் அபி அபிப்ரேதம் அபிப்ரேதமா அபிமத்ரம் மத்ரன் போட்டிருக்குதுல, அபிமதம் இருந்தா கூட ஓகே. அபிமதம் மத்ர விஸ்மிருதம் அஸ்மாபிஹி, அபிமதம்னு இருக்கு உங்களுக்கு, அபிமதம் மத்ர விஸ்மிருதம் ஓகே. அபிமதம் அபிமதம் அபிப்ரேதம், அபிப்ரேதம்னா ரொம்ப டியர் விரும்புகிற, அபிமதம்னாலும் இஷ்டப்படுகிறன்ற அர்த்தம், ரெண்டுமே சேம் தான். வயசிய அந்நச்ச, சோ வந்து இப்ப வந்து இதெல்லாம் வரையணும் ஹம்சமித்துவங்கள் எல்லாம் வரையணும் அப்படின்னு பேசினவன், வயசிய அந்நத்துஜ சகுந்தலாயா பிரசாதனம், பிரசாதனம் அப்படின்னா அந்த த போட்டா ஆர்னமெண்ட்னு அர்த்தம் பிரசாதனம். சோ அபிப்ரேதம் பிரசாதனம், அவளுக்கு பிரியமான அந்த ஆபரணங்களை அத்த இங்க வரையணும், அதுவானது அத்த விஸ்மிருதம் அஸ்மாபிகி, எங்களால் நம்மளால் அது மறக்கப்பட்டது. புரியுறதா, அவளுக்கு ஃபேவரட்னால அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வரையவே இல்லை நம்ம அப்படின்னு சொல்றான். மேல என்ன மாதிரி அப்படின்னு, என்ன மாதிரி ஆர்னமெண்ட் அப்படின்னு கேக்குறான். சானுமதி வனவாசஸ்ய சௌகுமாரியஸ்ய ச யத் சத்ருஷம் பவிஷ்யதி. ஓ உங்களுக்கு இங்க வந்து வினயஸ்ய வனவாசஸ்ய சௌகுமாரியஸ்ய அவினயஸ்ய ச யத் சத்ருஷம் பவதி. ஓகே. சோ வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப வந்து வனவாசத்துக்கு உகுந்ததான ஒரு ஆபரணங்களை அவர் போனான். வனவாசத்துக்கு உகுந்தமான ஆபரணங்கள் அப்படின்னா நம்ம மேகதூதத்துல படிச்சிருக்கோமே, சிரீஷ புஷ்பம் அந்த புஷ்பம் எல்லாம் வச்சுண்டு. சோ வனவாசத்துக்கு உகுந்தமான அந்த ஆபரணங்களை வந்து போடணும். அவளுக்கு போய் வந்து நீ நாட்டுல இருக்கிற தங்க இத போட முடியாது, புஷ்பங்களால ஆன இது அதெல்லாம் வரையப்படணும். போடுறதுன்னா அவ என்ன கண்ணு எதிர்க்கியா இருக்கா? இல்ல. சோ வயசு அந்நியத்துச்ச பிரசாதனம் என்ன போடணும் அப்படிங்கிற அதுக்கு வந்து இந்த சானுமதி வந்து பின்னாடி உட்காந்துட்டு சொல்றா, அந்த வனவாசத்துக்கு என்ன வந்து ஒரு ஒரு உகுந்ததாண்டோ அத அந்த மாதிரி ஒரு இத வந்து போடணும். புரியதா? சௌகுமாரியஸ்ய வினயஸ்ய ச யத் சாதுஷ். சரியா? அப்புறம் ராஜா பிரதம்ன கர்ம கர்ணார்பித வந்தனம் சகே சிரீஷமாகண்ட
விளம்பி கேசரம் பிரபா சரத் சந்திர மரீச்சி கோமலம் மிருணால சூத்திரம் ரச்சிதம் ஸ்தனாந்தரே. சோ வந்து என்ன அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கிருதம் ச கர்ணார்பித பந்தனம் சகே ஷிரீஷம் ஆகண்ட விளம்பி கேசரம். சோ சகே ஹே சகே கர்ணார்பித பந்தனம் அந்த காதுல போடப்பட்ட அந்த ஒரு பந்தனம்ங்கிறது பிருந்தம்னு போட்டிருக்கா இந்த ஒரு ஃபுட் ஸ்டாக் இந்த இது ஸ்டாக் மாதிரி லீஃப்னுடைய ஸ்டாக் இல்லைன்னா ஃபிளவர்னுடைய ஸ்டாக் அது கர்ணார்பித பந்தனம் எனி ஸ்டாக் எடுத்துக்கோங்க சகே அது என்ன எதனால ஆகப்பட்டது அப்படின்னா ஷிரீஷம் ஆகண்ட விளம்பி கேசரம் ஷிரீஷ புஷ்பங்களால ஆனதும் அது மேலும் என்ன இருக்கு அப்படின்னா ஆகண்ட விளம்பி கேசரம் கண்டம்னா சீக்ஸ் ஆகண்டம்னா கண்ட பரியந்தம் போடுறது இந்த கண்டத்துல வந்து இடிக்குமோனோ சீக்ஸ்ல வந்து அந்த இந்த பாகத்துல இடிக்குமோனோ அத தொங்குற கேசரம் அப்படிங்கிறது அந்த ஃபிலமெண்ட் அதோட இருக்கின்றதும் அதெல்லாம் வரையில இன்னும் நம்ம மேலும் என்ன ஷிரீஷம் ந கிருதம்பா. சோ வந்து என்ன கர்ணார்பித பந்தனம் ஆகண்ட விளம்பி கேசரம் விளம்பினா தொங்கறது கேசரம் அப்படின்னா அந்த பராகங்கள் அதோட இருக்கின்ற ஷிரீஷ புஷ்பங்கள் ந கிருதம் அதுக்கப்புறம் கிருத்னா கிருதம் வா ஸ்தனாந்தரே சரத் சந்திர மரீச்சி கோமலம் மிருணால சூத்திரம் ந ரச்சிதம். சோ வந்து என்ன அவளுடைய ஸ்தனாந்தரே ஸ்தனத்து ரெண்டு ஸ்தனத்தனுடைய மத்தியில் சரத் சந்திர மரீச்சி கோமலம் சரத்கால சந்திரனுக்கு சந்திரனுடைய ஒரு மரீச்சினா ஒளின்னு பிரகாசம் கிரணம் கிரணம் சரத் சந்திர மரீச்சி வது கோமலம் அந்த சரத்கால சந்திரனுடைய கிரணங்கள் வந்து எப்படி வந்து கோமலமா இருக்குமோ அப்படின்னா கோமலம்னா சாஃப்ட்னஸ்ன்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல அது எப்படி அந்த சுளீர்னு உரைக்கிற மாதிரி சூரியன் ஒளி மாதிரி இருக்காது சந்திரனுடைய ஒளி அது நம்ம மேல வந்து பட்டாலும் பிளசண்டா இருக்கும். சோ அந்த மாதிரி சரச்சந்திர மரீச்சி வந்து கோமலம் மிருணால சூத்திரம் மிருணாலம்ங்கிறது தாமரை அதனுடைய தாமரை தண்டு அதனுடைய சூத்திரம்னா அதனுடைய அந்த தண்டு எவ்வளவு சாஃப்டா இருக்குமோ அது என்ன நிர்மிதம் அது வந்து இவளுக்கு நான் ஒன்னும் வரையல. சோ இதெல்லாம் தான் தீஸ் ஆர் த ஆர்னமெண்ட்ஸ் ஷி ஜென்ரலி வேர்ஸ் ஷி டசன்ட் வேர் த வெரி ஹார்ட் அண்ட் ஹெவி ஆர்னமெண்ட்ஸ் தட் ஆர் அவைலபிள் இன் த கண்ட்ரி அது வாட் எவர் இஸ் அவைலபிள் இந்த அந்த தாபச ஸ்திரீகளுக்கு காட்டுல என்ன கிடைக்கிறதோ அந்த இதைதான் போட்டுக்கிறா அதுக்குதான் முன்னாடியே சொல்லிடுறா வனவாசஸ்ய சௌகுமாரியஸ்ய வினயசிய சயத்து சதிருஷம் பவதி அந்த மாதிரி ஒரு ஆர்னமெண்ட் தான் அவன் வரையணுங்கிறான். அதே மாதிரி இவன் வந்து கர்ணார்பித பந்தனம் வந்து அந்த ஷிரீஷம் அது ஆகண்ட விளம்பி கேசரம் மேலும் வந்து அந்த மிருணால ஸ்தனாந்திர ரச்சிதம் மிருணால சூத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா சரச்சந்திர மரீச்சி போகணும் சரியா. இங்க வந்து உங்களுக்கு வந்து அலங்காரம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து சமுச்சய அலங்காரம் அதாவது அநேக காரணேன ஏக காரியம் அது சமுச்சயம் ஒரு காரியத்துக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டதுன்னா அதுதான் உங்களுக்கு வந்து சமுச்சய அலங்காரம். இங்க வந்து அவளை வரையணுங்கிறது தான் காரியம். சோ அந்த ஆர்னமெண்ட்டை வரையணுங்கிறது தான் காரியம் அந்த ஆர்னமெண்ட்டை வரையறதுக்கு பல ஆப்ஷன்ஸ் கொடுக்குறான் இல்லையா. சோ அதனால ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறான். சோ அந்த மாதிரி அநேக காரணேன ஏக காரியம் ஆறதுனால இங்க வந்து சமுச்சய அலங்காரம். இவர் வந்து உபமா போட்டிருக்கார் ராஜா போடல நீங்க உபமா சொல்லணும்னா சரச்சந்திர கோமலம் அரிச்சிவத்து கோமலம்ங்கிற இடத்துல நீங்க உபமா சொல்லிக்கலாம் சரியா. சோ கிருதம் நகர்ணார்பித பந்தனம் சகே ஷிரீஷம் ஆகண்ட விளம்பி கேசரம் நவா சரச்சந்திர மரீச்சி கோமலம் மிருணால சூத்திரம் ரஜிதம் ஸ்தனாந்தரே. அடுத்தது மேல படிங்கோ ஓஹோ கிம்னு கலு தத்ர பவதி ரத்த குவலய பல்லவ சோபினா அக்ரஹஸ்தேன முகமாவிருத்திய சகித சகிதா ஏவ ஸ்திதா சாவதானம் நிரூபிய ஆஹா ஏஷ தாஸ்யாஹ புத்ரஹ குசும ரச பாட சரஹ தத்ர பவத்யா வதனம் அதிலங்கதே மதுகரஹ அபிலங்கதி அபிலங்கதி இருக்கு அதிலங்கத்தின்னு இருக்கு அவருக்கு. சோ அதிலங்கதி மதுகரஹ. சோ வந்து இவன் என்ன பண்றான் என்ன பண்றான் அதை பார்த்துட்டு அவளுடைய பிக்சரை பார்த்துட்டு சொல்றான் அவன் வரையறத வச்சுதானே சொல்றான் தத்ர பவதி ரத்த குவலய பல்லவ சோபினா அக்ரஹஸ்தேன அந்த அக்ரஹஸ்தேனக்கு அட்ஜெக்டிவ் அது ரத்த குவலயம் அப்படின்னா செவந்த குவலய புஷ்பங்கள் அதனுடைய பல்லவங்கள்லாம் லீவ்ஸ் அந்த பல்லவ சோபினா அந்த செவந்த குவலய புஷ்பங்களுடைய பல்லவங்களுக்கு என்ன ஒரு அழகோ அப்படி செவந்து இருக்கின்ற அக்ரஹஸ்தேன ஹஸ்தஸ்திய அக்ரபாகேனன்னு அர்த்தா சரியா அந்த முன்கையினால முகம் அபவாரிய முகத்தை மறைத்து கொண்டு
சகித சகிதா இவஸ்திதா, நீ என்ன இப்படி வரைஞ்சிருக்க, அவ என்னமோ அவளுடைய அழகான செவந்த கண்ண கையால தன்னோட முகத்தை வந்து மூடிக்கிறாளே ஏன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சாவதானம் நிரூபிய திருஷ்டுவா, அதுக்கப்புறம் ஒன்னு கொஞ்சம் உத்து பார்த்துட்டு சொல்றான், ஆஹா ஏஷவா ஏஷ தாஸ்யாஹா புத்திரஹ குசும ரச பாட்ட சரஹ தத்ர பவத்யா வதனம் அபிலங்கதி மதுகரஹா. சோ வந்து என்ன அப்படின்னா, மதுகரன் வந்து அவளை பாதிக்கிறதும், ஜஸ்ட் இமேஜின் தி ஃபர்ஸ்ட் அங்கம் ஸ்டோரி, அங்கதான வந்து இவன் போய் காப்பாத்துறான் எல்லாம் பண்றான் மதுகரன் வந்து. ஆமா, அந்த டைம்ல தானே போய் துஷ்யந்தன் வந்து மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுட்டு அவளுடைய கான்வர்சேஷனை கேக்குறான். சோ அந்த சீனையும் வரைஞ்சிருக்கான். சோ அவன் எவ்வளவு ஏன் வச்சுட்டு இருக்காங்கிறத இதுல இருந்து அவனுடைய பிரேம பாவம் நமக்கு தெரியும். எவ்ரி சீன் ஹி இஸ் ஏபிள் டு பிரிங் இட் ஆன் தி பிக்சர். சோ வந்து என்ன அப்படின்னா, ஆஹா ஏஷ தாசியாகா புத்திரஹ, இந்த தாசியினுடைய புள்ள அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் நீச்சமா யூஸ் பண்றது மதுகரஹா. அந்த மதுகரன் எப்படி அப்படின்னா, குசும ரச பாட்டச்சரக, பாட்டச்சரகன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம், பாட்ட என்ன பிந்தன்னு சரதி திருடன்ஸ்ல வந்தது பாட்டச்சரக, குசும ரச பாட்டச்சரக, அந்த குசுமர குசுமம்னா பூ, அதனுடைய ரசத்தை திருடுகின்ற அந்த மதுர்கரக தத்ர பவத்யாக உன் இந்த சகுந்தலையினுடைய வதனம் அபிலங்கதி, அந்த வதனத்தை வந்து பாதிக்கிறது, அது வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதனால அவ கையால மூடின் இருக்கா அப்படிங்கறத உத்து பார்த்துட்டும் எதுக்கு இந்த ஸ்திரீ வந்து தன்னுடைய முகத்தை வந்து இதால மூடிக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்த உடனே பிக்சரை பார்த்த உடனே, ஓஹோ பிரமரவசா மாதிரி பண்றா போல இருக்கு அப்படின்னு சொல்றான். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் நனு வாரியதாம் ஏஷகா திருஷ்டஹா, இவனை இவன் தள்ளிவிடப்படப்படட்டும், நான் வந்து தள்ளி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். அதாவது he has gone to a level, and the vidushagan da edho kelvi kekkiradhu ivan vandu literally adhavad and mundina shlokathukku vandade pakkathula irunda appula uttuten ipo vandu samaksham upagatham vandu சித்ரார்பிதம் பகுமன்யமானஹன்னு சொல்றான் இல்லையா, அந்த பகுமன்யமானஹங்கிறது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிடுது அப்படின்னா, ரியலாவே அவ இருக்கா, ரியலாவே அவளுக்கு முகத்தை மூடிட்டு இருக்கா, ரியலாவே மதுகரன் ட்ரபிள் பண்றான், ரியலாவே நான் போய் அதை அவளை காப்பாத்தணுங்கிற லெவலுக்கு. அதாவது இந்த அம்மா எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 2 வயசு 3 வயசு குழந்தைகள் வந்து ஸ்விம்மிங் பூல்ல, அதாவது 2 அடி பூல்ல குதிக்கும், இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த லைஃப் சேவர் அந்த டியூப் இல்லைன்னா தபால்னு சில பேரண்ட்ஸ் குதிச்சிருவா உள்ள, நிஜமாவே அந்த குழந்தை முழுகு போறது மாதிரி, சத்தியமா அந்த 2 அடி பூல்ல முழுக வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் ஒரு ஒரு நமக்கு ஒரு அந்த இருக்கிற அந்த டைம்ல இருக்கிற மனசுனுடைய கண்டிஷன் அந்த மாதிரி, இங்க வந்து அதுமான நிஜம் பூலு, இங்க நிஜம் பூல் கூட கிடையாது, இது வெள்ளி பிக்சர். இதுல இருக்கிறத பார்த்துட்டும் அவன் வந்து ஹி இஸ் உண்மாதக, அந்த அளவுக்கு அவகிட்ட ஈடுபாடோட இருக்கான். சோ ஹி வாண்டட் டு ஸ்டாப் த பிரமரா ட்ரபிளிங் ஹர் ஃபர்தர். அவர்கள் ஓகே. சோ பவானே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பவானேவ அவினீதானாம் சாசிதா அஸ்ய வாரணே பிரபவிஷ்யதி. சோ அவினீதானாம் சாசிதா யாருன்னா நீதான், நீத சுவாவம் இல்லாம திமுறா இருக்க அவர், அவளை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ராஜா. சோ அதனால அவினீதானாம் சாசிதா பவான், அதனால அஸ்ய வாரணே பிரபவிஷ்யதி, இவனை தடுக்கிறதுல நீதான், ஒன்லி யூ ஒன்லி ஹாவ் டு கெட் இன்வால்வ் இன் டு ஸ்டாப் ஹிம் further troubling her. சரியா, அதனால இங்க அனுஷாசின் போட்டா ஈகாரத்தால தான் தீபம். ஆ, பவானேவ அவினித அனுஷாசி அஸ்ய வாரணே பிரவேசிதி. அதுக்கு அப்புறம் ராஜா யுஜ்யதே ஐ போஹோ குசும லதா பிரியாதிதே கிமத்ர பரிபதன கேதம் அனுபவசி. ஆ, உன்னே வந்து யுஜ்யதே ஐ போஹோ குசும லதா பிரியாதிதே, எப்படி பாருங்க பிரமரத்துக்கு அட்ஜெக்டிவ் குசும லதா
பூவோட இருக்கின்ற கொடி அதனுடைய பிரிய அதிதி யாருன்னா பிரமரன். ஏன்னா அதுதானே ஜனம் வந்து சாப்பிட போகுது. பிரிய அதிதி ஏன்னா அன்இன்வைட்டட் கெஸ்ட்ங்கிறது ஜென்ரலி நம்ம வந்து அதிதி தேவோ பவங்கிறது வேற, அதிதி கர்மதாவோன்னு ஒரு சினிமாவே இருக்கு. அதுக்கு ரொம்ப பிரிய அதிதி யாருன்னா நீதான் அதிதே அப்படிங்கறது சம்போதனத்துல கூப்பிடுறார். கிமத்ர பரிபதன கேதம் கேதம் அனுபவசி, நீ ஏன் வந்து இந்த உடயனம் அவகிட்டயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க, போயே வேற எங்கேயாவதுங்கிறான். எங்க போறோங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றோம். என்ன சொல்றான் அப்படின்னா மதுகரி போயே அவ வந்து ஷீ இஸ் ரெடி டு சக் த ஹனி மது, அவ வந்து உன்னோட பிரசன்ஸுக்கோசரம் வெயிட் பண்றான். எப்பவுமே அந்த மதுகரி வந்து மதுகரனுக்கோசரம் வெயிட் பண்ணுவான். அவளோட ரெஃபரன்ஸ் ஏதோ ஒன்னு குமார சம்பவத்துல இருக்கு நீங்க போட்டார், ஸ்லோகம் பார்க்கணும்னு இருந்தேன் பார்க்கவே இல்லை. அப்புறம் மது த்விரேபக குசுமேக்க பாத்திரே பபௌ பிரியாம் சுவாம் அனுவர்த்தமானக அப்படின்னு காளிதாசனுடைய குமார சம்பவம் மூணாவது சர்க்கத்துல 36வது ஸ்லோகம் இருக்கு. நான் பார்க்கல, ஜஸ்ட் இங்க ரெஃபரன்ஸ் பார்த்தேன். சோ அதான், சோ என்ன அப்படின்னா அனுரக்தா ஏஷா மதுகரி த்ரிஷிதா குசும நிஷன்னா சதி சதி அபிபவந்தம் பிரதிபாலயதி துவயாவினா நகலு மது பிபதி. சோ வந்து என்ன அப்படின்னா அனுரக்தா ஏஷா மதுகரி, ஏஷா அனுரக்த மதுகரி இந்த ஸ்திரீ மது பிரமதியானது அனுரக்தா உங்ககிட்ட ஈடுபாடோட இருக்கின்ற இவள், த்ரிஷிதா ரொம்ப ஒரு ஒரு த்ரிஷாவோட இருக்கா, த்ரிஷிதா அப்படிங்கிறது பிபாசிதாங்கிற அர்த்தம், தாகத்தோட இருக்கா. குசும நிஷன்னா சதி, குசுமத்துல உட்கார்ந்துட்டு இருக்காவோ அபி பவந்தம் பிரதிபாலயதி, சோ பாலயத்தினா காப்பாத்துறது, பிரதிபாலயத்தினா பிரதீக்ஷாம் கரோத்தின்னு அர்த்தம், பிரதிபாலயதி. ஆமா, துவயாவினா நகலு மது பிபதி, உங்களை இல்லாம துவயாவினா நீ இல்லாம அது வந்து மதுவை குடிக்காதோனும், அதனால பிளீஸ் நீ உன்னோட ஆளை பார்த்துட்டு போ, என்னோட ஸ்திரிய நீ விட்டு போடுங்கலாம். புரியுறதா? இங்க இருந்து நீ எனக்கு உபாதை பண்ணாத, நீ கிளம்பி உன் வேலையை பார்த்துட்டு போங்கிறான். சரியா? இங்க வந்து இங்க கீழே போட்டிருக்காரு பாருங்க வியாக்கியானக்காரர், அத உன்மாத மூர்ச்சாம் பிரதிபன்னக ராஜா சித்திரகதாம் அபி சகுந்தலாம் ஏவ அஸ்மத் பிரியதமயா இயம் இது நிச்சித்திய ஆக நனு இது. சோ வந்து உன்மாத மூர்ச்சாம் பிரதிபன்னக ராஜா, சித்திரத்துல இருக்கிற அவளை பார்த்து கூட இந்த மாதிரி பேசுறான். புரியுறதா? அத ததியம் உன்மாதம் அவகம்ய ததனு குணம் வியவஹரதி பவானேவ அவிநீத அனுஷாசி இது. அப்புறம் அத பிரமரம் அபிமுகீகிருத்திய மதுர வச்சனேன பிரியா முகாத்து வியோஜயதும் உபக்ரமதே குசும பிரதானா லதா. சரி, சானுமதி அத்யகலு அபிஜாதம் வாரிதஹ ஏஷஹ. சோ அத்ய அபிஜாதம் கலு ஏஷஹ வாரிதஹ. சோ இந்த இந்த பிரமரன் வந்து என்ன அப்படின்னா இந்த ராஜா மூலமாக இன்னைக்கு தடுக்கப்பட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம், அன்னைக்கு தடுக்கல, ஹி வாஸ் வாட்சிங் ஹர் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் த ட்ரீ இல்லையா. அப்பதானே அனசூயாவும் பிரியம்பதா கிட்டையும் சாகுந்தலை எப்படி பேசுறா, என்னப்பட்ட ஒரு ஸ்திரீ அவன் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்காங்கிறது அப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு அவன் வரல இல்லையா, அதுக்கப்புறம் தான் வெளில வரான். சோ அதான் அத்திய அபிஜாத்தம் கலு ஏஷக வாரிதக. அதுக்கப்புறம் வாண்டாத வழியில போறது. சரியா? வாமாகதிகி எதுக்கு அப்படின்னா இந்த இதுக்கு, ஏஷா ஜாதிகி, இந்த ஜாதி வசாத்து என்ன அப்படின்னா போக வாண்டான்னு சொன்னாலும் அந்த இடத்த நோக்கிண்டுதான் போறது. இஆர்சி இது. சரியா? அதுக்கப்புறம் ராஜா ஏவம் போஹோ நமே சாசனே திஷ்டதி திஷ்டசி சூயதாம் தர்ஹி சம்ப்ரதி. சோ வந்து இவன் வந்து நான் சொல்ற சாசனம் என்னுடைய கட்டுப்பாடுக்கு உட்பட்டு வரமாட்டேங்கிறான். சூயதாம் ஏன்னா இட்ஸ் அ பிக்சர், என்ன வந்து இவன் சொன்ன உடனே பிரமரம் நகர போறதா, இவன் வேணா இன்னொரு பிக்சர் போடலாம் பிரமரம் இப்படி 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 நகர்ந்து போற மாதிரி. சரியா? இவன் கையில தான் இருக்கு, பட் அதுக்குதான் ராஜா போட்ட மாதிரி அந்த உன்மாத மூச்சாம் கதக அவன், அதனால வந்து நகர மாட்டேங்கிறியா பாரு உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்றான். அக்லிஷ்ட பால தரு பல்லவ லோபனீயம் பீதம் மயா சதயமேவ
ரதோத்சவசேஷு ரதோத்சவேஷு ரதோத்சவேஷு பிம்பாதரம் ஸ்பிருஷசி சேத் சேத் பிரமர பிரியாயாஹ துவாம் காரயாமி கமலோதர பந்தனஸ்தம். அவ்வளவுதான். சோ வந்து என்னன்னா, நீ வந்து என்னுடைய பிரியையினுடைய அதரத்தை வந்து நீ கடிக்க வர, எப்படிப்பட்ட பிரியையினுடைய அதரத்தை வந்து நான் ரதோத்சவேஷு என்னால பீத்தமோ அப்படிப்பட்ட அந்த அவளை இது பண்ற உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னா, கமலோதர பந்தனஸ்தம் காரயாமி, கமலத்தினுடைய உதரம்னா மத்திய பாகம், அதுல வந்து பந்தனம் பண்ணிடுறேன் அப்படின்னா கரெக்டா கொண்டு போய் சூரிய டைம்ல கொண்டு போய் அந்த பிரமரத்தை விட்டுட்டோம்னா கமலம் கொண்டுருக்கும். அவ்வளவுதான், இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். ஏன் அதுக்குதான் பிரமரம்னு போட்டிருக்காரு. ஏன்னா பிரமரத்தை ஜெயிலியா போட முடியும், பிரமரம் பண்ணிட்டே இருக்கும், பிரமணம் தானே பண்றோம் பிரமரம். சோ வந்து அதனால உன்னை வந்து உனக்கு உன் பெஸ்ட் உன்னுடைய காராகிரகம் எது அப்படின்னா கமலோதர பந்தனஸ்தானம். சோ அதுல பந்தனஸ்தம் அத அந்த மாதிரி ஒன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றோம். ஹே பிரமர, அக்லிஷ்ட பால தரு பல்லவ சோபனீயம் மயா ரதோத்சவேஷு சதயனம் பீதம் பிரியாயாக பிம்பாதரம் ஸ்பிருஷதி சேத். சோ அக்லிஷ்ட பால தரு பல்லவ சோபனீயம் அந்த பிம்பாதரம், பிம்பாதரத்துக்கு அது அட்ஜெக்டிவ். அக்லிஷ்டம் கசக்காத கசங்காத யாராலையும் கசக்கப்படாத பால அப்படின்னா இளம், தரு அப்படின்னா தரு பல்லவம் அப்படின்னா மரத்தினுடைய அந்த லீஃப், அது பல்லவது சோபனியம் ரொம்ப சாஃப்டாவும் அழகாவும் இருக்கின்ற அந்த பிம்ப அதரம், அவளுடைய அந்த அதரத்தை எப்படிப்பட்ட அதரம் அப்படின்னா மயா ரதோத்சவேஷு சதயம் பீதம் பிரியாயாக பிம்பாதரம் பிம்பாதரம். சோ வந்து என்னால் ரதோத்சவம் என் அவளோட இருக்கிற சம்போகம் டைம்ல ரொம்ப ஆசையோடு பீத்தம் என்னால் குடிக்கப்பட்ட என்னால் பருகப்பட்ட என்னால் அனுபவிக்கப்பட்ட அந்த பிரியையினுடைய அதரத்தை ஸ்பிருஷசி சேத் நீ தொட்டாயே ஆனால் துவாம் கமலோதர பந்தனஸ்தம் கரை, உன கொண்டு போய் கமலோதரத்துக்கு நடுவுல போய் போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்றார். இங்க வந்து சமாசோக்தின்னு இவர் கீழே போட்டிருக்கார். சமாசோக்தினா ஒரு 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 நீங்க சொல்ற ஒரு அப்ருஸ்தத்துவத்திலேருந்து ஒரு பிரஸ்துத்தம் நமக்கு தெரியணும், அதுல ஒரு நாயகா நாயிகா நாயிகா பாவம் நமக்கு புரியணும், வெங்கியமா தெரியணும். அப்படி தெரிஞ்சதுனால்தான் அது வந்து சமாசோக்தி. இங்க எனக்கு தெரிஞ்சு நாயிகா நாயக பாவம்ங்கிறது இந்த ஸ்லோகத்துல ஒண்ணுமே இல்லை. ராஜா ஹாஸ் நாட் மென்ஷன்ட் இட் அஸ் சமாசோக்தி, அதனால நானும் இதுக்கு சமாசோக்தி சொல்ல போறது இல்லை. ஏன்னா அயம் ஐந்திரி முகம் பசிய ரத்தஸ்டும்பதி சந்திரமாகான்னு நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது அந்த எக்ஸாம்பிள்ல இருந்தே நமக்கு வந்து இது ஏதோ ஒரு ஸ்திரீ புருஷனுடைய விவகாரம் நமக்கு அப்பிரஸ்துதமா தெரியுறது. பிரஸ்துதமா அங்க வர்ணிக்கிறது வேற, ஆனா அதுல இருந்து வெங்கியமா நமக்கு ஒண்ணு தெரியுறது. அந்த மாதிரி தெரிஞ்சாதான் சமாசோக்தி அளக்கா, புரியுறதா? அந்த அந்த மாதிரி அந்த வாக்கிய வாச்சியார்த்தத்துல இருக்கணும். வாச்சியார்த்தத்துல இல்லாம ஒரு வெங்கியம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுதான் நம்மளோட வெங்கியம் துணிலாம். சமாசோக்திக்கும் துணிக்கும் அதுதான், அதுதான் முதல்ல அந்த காவியசியாத்மா துணேரிதி சாம்நாத பூர்வக தஸ்யாபாவம் ஜெகதுரப்பே பாக்தமாகுஸ்தமன்யே அப்படின்னு கேச்சித் வாச்சாம் ஸ்திதம விஷயே தத்துவம் மூச்சு ததியம் அப்படின்னுட்டு காவியசியாத்மா துணியின் தான் ஆரம்பிக்கிறார் துனியா லோககரர். காவியத்துக்கு ஆத்மா துணி தான், ஏன் மத்தவாள்லாம் என்ன அப்படின்னா அப்பதான் இந்த சமாசோக்தியை கொண்டு வருவாங்க. ஏன் இந்த சமாசோக்தி அலங்காரத்துல உனக்கு அப்பிரஸ்துதமா ஒண்ணு தெரியறதே, அது வெங்கியம் இல்லையா அப்படிங்கிறான். அதனுடைய இண்டிகேஷன் வாச்சியார்த்தத்துல இருக்கு. வாச்சியார்த்தத்துல இல்லாம நமக்கு ஒரு ஸ்பூர்த்தி வந்துருத்து ஸ்புரிச்சு விடுத்துனா அதுதான் வெங்கியம், புரியுது? அதுதான் அழகு. அது அதுலதான் அந்த காமெண்டேட்டர்ஸ் வந்து அடிச்சுட்டு போறான். வியாக்கியானக்காரனுடைய விசேஷமே என்ன அப்படின்னா, அதை நம்மளும் படிக்கணும். வெறும் நீலகண்ட தீட்சிதர் தான், தானேவ சப்தான் வயமாலாபமாக, நம்ம என்ன அதே சப்தத்தை தான் நம்மளும் யூஸ் பண்றோம், அதே சப்தத்தை தான் கவிகளும் யூஸ் பண்றான். ஆனா அவளுடைய விசேஷ விநியாச விபவைகி என்ன, அது வந்து பரிமளிக்கிறது. சோ அதான் வந்து எழுதுறவாளுக்கும் வியாக்கியானகாரருக்கும் அதான், அவ ஒரு மனசுல வச்சுன்னு எழுதியிருப்பா, அதை விட ஒரு டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அந்த வியாக்கியானகாரால கொடுக்க முடியும். நம்மளால அது ரெண்டுத்தையும் படிக்கதான் முடியும், படிச்சு புரிஞ்சுக்க முடியும், அவ்வளவுதான். சரியா? இங்க வந்து பிரியாயாக மம பிரியாயாக பிம்பாதரம் ஸ்பிருஷசி சேத் பிரமர துவாம் கமலோதர பந்தனஸ்தம் கரோ காரயாமி, உன்ன வந்து இந்த கமலோதரத்துக்கு உள்ள போய் போட்டுவேன் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இங்க சொல்லி சொல்ல போறது இல்ல. சரியா? அதிசயோக்தி, அதிசயோக்தி வேணா சொல்லிக்கோங்க, சமாசோக்தி நான் சொல்ல மாட்டேன். அப்பய தீட்சிதர் படி கிடையாது, அவருடைய லட்சணம் படி பார்த்துடலாம். ப்ராபப்ளி நம்ம வேணா
சி வியாக்கியானகாரர் வந்து நம்மள மாதிரி தே டோன்ட் ஸ்டிக் ஆன் டு ஒன் டெக்ஸ்ட் நோ தே ரெஃபர் டு சாகித்ய தர்ப்பணம் தே ரெஃபர் டு காவிய பிரகாசம் ஒத்தத்தருனுடைய சட்டில் டிஃபரன்ஸ் தான் இருக்கும் ஒரு அலங்காரத்துக்கு சமாசோக்தி இவர் இப்படி சொல்லிவிட்டு இன்னொருத்தர் டோட்டலி டிஃபரெண்டாலும் சொல்ல மாட்டான் ஸோ நம்ம வி ஸ்டிக் ஆன் டு கோலையானந்தம் கோலையானந்தம் படி இதுல சமாசோக்தி ஒரு ஒரு நாயிகா நாயக பாவம் அப்பிரஸ்துதமா நமக்கு தெரியணும் அப்பதான் சமாசோக்தி சரியா மேல एवं तीक्ष्ण दण्डस्य किं न बेष्यति प्रहस्य आत्मगतम् एष इदानीम् उन्मत्तः अहमपि एतस्य संसर्गेण ईदृशः अस्मि संवृत्तः प्रकाशम् भोः चित्रं खलु एतत् सो एवं तीक्ष्ण दण्डस्य किं न बेष्यति इवळो हार्षा ஒரு தண்டன கொடுக்கறேங்கற அதுகிட்ட கூட இது பைபிள்ல பாரு உன்கிட்ட கூட இது பைபிள்ல பாரு அவனே வந்து என்ன பண்றான் பிரகசிய ஆத்மகதம் சிரிச்சுண்டே மனசுக்குள்ள சொல்றான் போஹோ ஏஷ தாவத் உன்மத்தா இவன் உன்மத்தன் ஆயிட்டான் அகமபி ஏதஸ்ய சங்கேன ஈதிருஷ வர்ணம் இவ சம்ருத்தக நானும் வந்து இவனோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வர்ணம் சங்கத்தகன கலர் மாறிடுதுன்னு இல்ல இந்த மாதிரி எனக்கும் வந்து மை பர்சனாலிட்டி ஹஸ் ஆல்சோ சேஞ்சுடு அர்த்தம் அவ வந்து கலர் மாறிட்டா பால் மாறிட்டா அப்படின்னு சொல்றோம்ல அவளுடைய கலர் வந்து மாறிடுது அப்படின்னா அவள் நினைச்சுன்னு உட்காந்து புரியுறதா இங்க வந்து இந்த ஸ்லோகத்துல இந்த முன்னாடி அந்த அக்லிஷ்டம் பார்த்தோமே அக்லிஷ்டம் இத்தியானேன அந்யூன குணத்துவம் பாலதரோகோ இத்தியானேன குணோத்கர்ஷா தியோத்தியதே யாராலையும் தொடப்படாத அதுக்கு அதுக்கு ஒரு ஹாமும் ஆகாத ஒரு புஷ்பம் எப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குமோனோ அதனால அதுல வந்து அந்யூன குணத்துவம் குணத்துவம் வந்து நியூனம்னா குறையறதுன்னு அர்த்தம் அந்யூனம்னா குறையாத குணத்தோட இருக்கு குறையாத அழகோட இருக்கு பாலபதேன சகுந்தலாயாக நவ யௌவன ஆவிர் பாவச்ச பாலம்ங்கிறதுனால இவளும் வந்து ஒரு அவளுடைய நவ யௌவனமும் சொல்லப்படுறது சரியா அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் இருங்க அதாவது ஸ்பர்ஷசி சேத்துன்னு சொல்றான் இல்லையா ஸ்பர்ஷோபி நகர்த்தவியான்னு அர்த்தம் அப்புறம் கடிக்கிறதுலாம் அதுக்கப்புறம் வண்டு கொட்டுறது அப்புறம் கிட்ட போட கூட போக கூடாது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் காகதா ரசாஸ்வாதக எத்திக்கோ பிரமரேகே பிரமர இது அன்வர்த்தம் பந்தன அசகத்துவம் சூச்சையதி அது மாத்த சுத்தின்றே இருக்கும் அதை போட்டு நீங்க எங்க போய் கட்டு போடுவீள் ஒரு இதை போட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி வைக்கலாம் சோ இங்க வந்து பெஸ்ட் அதை வந்து ஒரு இதுக்குள்ள தாமரக்குள்ள போய் போடுறதுதான் இல்லையா சோ ஈதிருஷா வர்ணகா வர்ணபதேன ஸ்வபாவக லட்சியத்தை போட்டிருக்காரு பாருங்க வர்ணபதத்தினால அகம் இவனுடைய அகம் அகமபி ஏதஸ்ய சங்கேன ஈதிருஷ வர்ண இவ சம்ருத்தா அப்படிங்கிறதுனால சம்ப வர்ணகா வர்ணபதேன சுவாவக லட்சியத்தை அவனுடைய சுவாவம்ங்கிறது குறிப்பிடப்படுறது சரியா போகோ அப்புறம் அப்புறம் வந்து பிரகாசம் என்ன சொல்றோம் அப்படின்னா போகோ சித்திரம் கழுவு ஏதத்து இது வந்து ஒன்லி பிக்சர் பா பெயிண்டிங் பா அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ராஜா கதம் சித்திரம் கதம் சித்திரம் எப்படி இது சித்திரம் அப்படிங்கிறான் அஹமபி இதானீம் தாவத் அனவகதார்த்தா கிம் புனஹ யதா லிகித அனுபாவியேஷ 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 அஹமபியேஷ ஆமா அஹமபி இதானீம் அவகதார்த்தா என்ன நான் இப்போ அவகதார்த்தாங்கிறது எனக்கு இப்ப புரிஞ்சுடுத்து இவன் ஐ அண்டர்ஸ்டூட் என்ன அப்படின்னா கிம் புனர் யதா லிகித அனுபாவி ஏஷ அதாவது ஹி எக்ஸ்பீரியன்சஸ் வாட் எவர் ஹி ஹஸ் ட்ரான் இன் த பிக்சர் அதை வந்து அப்படியே நிஜமாவே பாவிக்கிறான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் as if கண்ணு எதிர்க்கியே அவன் நிக்கிற மாதிரி புரியுதா இந்த மாதிரி கண்ணு எதிர்க்கே வந்து தோன்றி இந்த மாதிரி அன்னைக்கு நடந்ததே இப்ப அப்படியே தெரியறது அப்படின்னு சொல்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பாவிகம்னு ஒரு அலங்காரம் பாவிக அலங்காரம் அப்படியே அந்த பிக்சரைஸ் பண்றது அந்த இந்த இடம் தானே இங்கதான் வந்து அர்ஜுனனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் பாசுபத அஸ்திரத்துக்கோசரம் சண்டையாச்சுன்னு எக்ஸாம்பிள் வரும் அப்படியே அந்த சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அந்த யுத்தமானது என் கண் எதிர்க்க தெரியறது அப்படின்னு சொன்னா அது வந்து பாவிக அலங்காரம் அதுவே கொஞ்சம் மேன்மைப்படுத்தி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ஸாவா ரொம்ப பணக்கார இது பணத்தோட காமிச்சா அது பேர் உதார்த்த அலங்காரம் அப்புறம் மேல ராஜா வயசிய கிமிதம் அனு
அனுஷ்டிதம் பௌரோ பாக்யம். சோ இது என்ன ஃபாலோ பண்ணப்பட்டது, ஒன்னால இந்த பௌரோ பாக்யம் அப்படிங்கிறது தோஷ ஐக்க திருக்குன்னு அர்த்தம். தோஷத்தை மாத்திரம் பாக்குறது இந்த பௌரோ பாக்யம். உங்களுக்கு வந்து இந்த இந்த பௌரோ பாக்யம்ங்கிறது எங்க வந்தது தெரியுமோ, நம்ம சித்தூர்ல இதுக்கு முன்னாடி ரகுவம்சத்துல 12வது சர்க்கத்துல அந்த காக்க விருத்தாந்தம் காகாசுரன், அங்க வந்து இதே இந்த பௌரோ பாக்யம் வரும். அங்க வந்து இந்த பௌரோ பாக்யம் என்ன தெரியுமா வரும், ஐந்திரி கிள நகைஹி தஸ்யாஹா விததார ஸ்தனௌ த்விஜஹ பிரிய உபபோக சின்னேஷு பௌர பௌரோ பாக்யம் அவிசாரயன். அந்த இடத்துல அந்த பௌரோ பாக்யம்ங்கிற வார்த்தை வரும், சரியா? தோஷ ஐக்கத்திற்குன்னு அர்த்தம் பௌரோ பாக்யம்னா. அதான். அப்புறம் படிங்க. தர்ஷன சுகம் அனுபவத்தஹ சாட்சாதிவ தன்மையேன ஹிருதயேன ஸ்மிருதிகாரினா த்வயாமே புனரபி சித்ரீகிருதா காந்தா. என்ன சொல்றான் அப்படின்னா, தர்ஷன சுகம் அனுபவத்தக சாட்சாதிவ தன்மையேன ஹிருதயேன, தன்மையேன ஹிருதயேன அப்படியே வந்து ஸ்மிருதிகாரினா த்வயா அப்படின்னா, நான் வந்து உன்மாதனா இருந்துண்டு அவ என் கண் எதிர்க்கதான் இருக்கா அப்படின்னு நானே கல்பிச்சுக்கிறேன். அப்படி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நான் தள்ளப்பட்டேன், அந்த ஒரு ஆத்மானந்த ஸ்டேட்டஸ் மாதிரி ஒரு ஆனந்த நிலைக்கு பரவசத்துக்கு தள்ளப்பட்ட என்ன, சீச்சி இது நிஜம் இல்ல, இது வெறும் பிக்சர் தான், நீ ஸ்மிருதிகாரினா துவயா, எனக்கு வந்து திருப்பியோ இவரு மேட் மீ ரிமெம்பர், ஆமா ஞாபகப்படுத்தி விட்ட. சோ அந்த ஸ்மிருதிகாரினா துவயா, இந்த மாதிரி ஸ்மிருதிக்கு வந்து காரணமாக நீ வந்து இது உண்மை இல்லப்பா போய் பா கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொன்ன உன்னால தன்மையேன ஹிருதயேன சாட்சாதிவ தர்ஷன சுகம் அனுபவத்தமே காந்தா புனரபி சித்திரீகிருத்தா. சோ அவகிட்ட அப்படியே தன்மையேன தன்மய பாவத்தோட இருக்கின்ற ஹிருதயத்தோட இருக்கின்ற ஹிருதயேன அகம் சாட்சாதிவ, ஓஹா இது பிக்சர் கிடையாது சகுந்தல இங்க நிக்கிறாபர் அப்படின்னு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். தர்ஷன சுகம் அனுபவத்தா மே சஷ்டியில இருக்கு, தர்ஷன சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு இவன் வந்து என்ன ஆனா அப்படின்னா, புனரபி காந்தா புனரபி சித்திரீகிருத்தா, திருப்பியும் அவன் வந்து ஜஸ்ட் இந்த பிக்சர் ஒரு இந்த அச்சேதன வஸ்து மாதிரி ஆகிவிட்டியே, கண்ணு எதிர்க்க இருக்கான் நான் எதுவும் சந்தோஷமா ஆத்ம திருப்தி பண்ணிட்டு இருந்தேன், இது வந்து சீச்சி இது வெறும் இதுதான் சித்திரம் தான், அவ எங்க போனானே உனக்கு ஒன்னும் தெரியாதுங்கிறத ஞாபகப்படுத்தி விட்டியே எனக்கு துக்கத்துக்கு தள்ளி விட்டுட்டே அப்படின்னு பாஷ்பம் விகரதி அப்படியே கண்ணுல ஜலம் விடுறான். அதுக்கப்புறம் சரியா இருக்கா? சரியா இருக்கா பிரபாஜி? சரியா இருக்கா? அதுக்கப்புறம் மேல பானுமதி பூர்வ அபர விரோதி அபூர்வ ஏஷ விதான மார்க்க. விதான மார்க்கன்னு ஒண்ணு இருக்கு, விரக மார்க்கன்னு இருக்கு எங்களுக்கு, அது ஈஆர்சி போட்டுக்கோங்க. பூர்வ அபோர் அபர விரோதி பூர்வக ஏஷ விரக மார்க்க. இந்த விரக மார்க்கம்ங்கிறது என்னன்னா, பூர்வ அபர விரோதி அப்படின்னா, முதல் முதல்ல ஒரு நிமிஷம் முன்னாடி இருந்த ஸ்திதிக்கும் அடுத்த நிமிஷம் இருந்த ஸ்திதிக்கும் ஆப்போசிட்டா இருக்கு. முதல்ல வர அவளை அமுச்சு விட்டுட்ட, அப்புறம் வந்து அவ முதல்ல அவளை லவ் பண்ண, அதுக்கப்புறம் அவள் வந்தா உன்னை தேடி அவளை யாருன்னு தெரியல அமுச்சு விட்டுட்ட, திருப்பியும் அவ போன அப்புறம் இப்ப அழுதுன்னு இருக்க, அதுக்கப்புறம் வந்து சித்திரத்துல பார்த்து சந்தோஷப்பட்ட, இப்ப சித்திரம் தான் அது அப்படின்னு உடனே துக்கப்படுற. சோ இந்த மாதிரி முன்னும் பின்னுமாதான் அந்த பூர்வ அபர விரோதி அப்படின்னா, முன்னும் பின்னுமா கான்ட்ரடிக்டரா இருக்கிறது வந்து எதுனா இந்த விரக அவஸ்தைங்கிறது. புரியுறதா? சரியா இருக்கா சார் வாசுதேவன் சார்? டவுட் கேக்குறீல, அதாவது விரகமான பூர்வ அபர விரோதி பூர்வக ஏஷ வித இந்த மார்க்க. ஆமா அபூர்வக, சாரி பூர்வ அபர விரோதி அபூர்வக ஏஷக விதான் விரக மார்க்க. அபூர்வக அப்படின்னா யூனிக், முன்னுக்கும் பின்னுக்குமா மாத்தி மாத்தி இருக்கிற ஒரு யூனிக்கான ஒரு இந்த விரக மார்க்கிறது, இட்ஸ் வெரி யூனிக் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் மேல ராஜா வயசிய கதம் ஏவம் அவிஷ்ராந்த துக்கம் அனுபவாமி. நம்ம புக்குல வந்து அந்த கதம்க்கு அப்புறம் ஏவான்னு இருக்கு, அப்புறம் அந்த மகாரத்தை காணும் அந்த போட்டுக்கோங்க. கதம் ஏவம் அவிஸ்ராந்த துக்கம் தான் கரெக்ட், கதம் ஏவ விஸ்ராந்த துக்கம்னா சரி வராது சென்டென்ஸ். கதம் ஏவம் அவிஸ்ராந்த துக்கம் அனுபவாமி அப்படின்னா எண்ட்லெஸ்ஸா இருக்கும் போல இருக்கே இந்த அவளுடைய பிரிவுங்கிறது, அதனால வர துக்கம்ங்கிறது எனக்கு முடியவே முடியாது போல இருக்கே. அது என்னது இந்த வார்த்தை நாகானந்தத்துல வந்ததே சார், அபர்யவசானாயம் ஸ்திதிகி அப்படின்னு இவன் சொல்லுவானே,
அந்த ஜீமூத்த வாகனன் எண்டலஸா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அபரியவசானாயம் எண்டு, பரியவசானம்னா எண்டு, அபரியவசானம்னா எண்ட்லெஸ்ஸா இருக்கும் போல இருக்கே. அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் அவிஸ்ராந்த துக்கம் அனுபவாமி, சாந்தமே ஆகாது போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு துக்கத்தை அனுபவிக்கும் அனுபவிக்கப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் மேல. அதாவது தூக்கமே வருது இல்ல, தூக்கம் வராததுனால என்ன அப்படின்னா எனக்கு சொப்னத்துல வருது இல்ல. ஏன்னா டீப் ஸ்லீப்லதான் உங்களுக்கு சொப்னம் வரும். நான் நன்னா தூங்கினேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாதான் சொப்னம் வரும். அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தாலும் திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கும் இல்லையா. சோ அதனால தூக்கம் வருது இல்ல, அதனால ஒரு சொப்னத்துல வருது இல்ல. சரி மூஷின் இருக்கும்போது சித்திரத்துல பாக்கலாமா அப்படின்னா கண்ணுல வந்து ஜலம் கொட்டி 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 அவளை என்னுடைய பார்வையே அவளை பாக்குறதுக்கு மறைக்கணும். ஜாகிரத அவஸ்தையிலும் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, சொப்ன அவஸ்தையும் வரமாட்டேங்கிறது. சோ நான் என்ன பண்றது அப்படின்னு வருத்தப்படுறான். சரியா? சோ என்ன அப்படின்னா பிரஜாகராத்து தஸ்யாக சொப்னே சமாகம கிளி பூதக. சோ பிரஜாகராத்து அப்படின்னா ராத்திரி ஜாகரநாத்து நைட்டு பூரா முழிச்சுட்டு இருக்கிறதுனால என்ன அப்படின்னா தஸ்யாக அவளுடைய அவளானவள் சொப்னே சமாகம தஸ்யாக சமாகம சொப்னே அவளுடைய அந்த சமாகமமானது சொப்னத்துல கிளி பூதக அது போச்சு அப்படின்னா உபகதகன்னு அர்த்தம், நிஷித்தக அதுக்கு ஒரு இம்பிடிமெண்ட். அதுக்கப்புறம் பாஷ்பஸ்து சித்திரகதாபி ஏனாம் திரட்டும்னு ததாதி. சரி மூஷின் இருக்கேனே சித்திரத்திலயான இவளை பாக்கலாமே அப்படின்னா கண்ண ஜலம் விழுந்து தழும்பி என் பார்வைய மங்களாக்கிறது. பாஷ்பஸ்து கண்ணீரானது என்ன பண்றது அப்படின்னா சித்திரகதாமபி கதாபி ஏனாம் சித்திரத்துல இருந்த பொழுதிலும் கூட இவளை திரட்டும் ந ததாதி அப்படின்னா அவகாசம் ந ததாதி அவசரம் ந ததாதி எனக்கு வந்து பாக்குறதுக்கு ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறது. ஏன்னா கண்ணு பூரா ஜலத்தால ரொம்ப இதுவாய் கலங்கமா இருக்கு. சரியா? சோ இந்த கண்ணுலேருந்து ஜலம் வழிஞ்சு கொடுத்துனா எப்படி வந்து ஐ டிராப்ஸ் போட்டு கண்ணு கிளியர் ஆன மாதிரி ஆயிடுமோ, இந்த மாதிரி அழுது அழுது இவன் கண்ணு கிளியர் ஆனோடனே அவன் முன்னாடி வந்து நின்றுவான். சோ அப்ப ஸ்பஷ்டமா தெரியும் இல்ல. அந்த அவன் வந்த அப்புறமும் அவளுக்கு அவனுக்கு எதுக்கு சொப்பனத்துல பாக்கணும்? அப்ப ஒன்னும் ஆசைப்படுவான் இல்ல, கூட இருக்கணும் தானே ஆசைப்படுவான். நம்மளே இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் திரஷ்டம் சித்திரகதா அப்படி. அப்புறம் மேல படிங்க சார். சானுமதி சர்வதா பிரமார்ஜிதம் த்வயா பிரதி ஆதேச துக்கம் சகுந்தலாயாஹ. சோ த்வயா பிரத்யாதேச துக்கம், பிரத்யாதேசம்னா ரிஜெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். சோ பிரத்யாதேசாத்து உற்பன்னம் துக்கம்னு அர்த்தம், திருப்பி அம்சதுனால உண்டான அந்த துக்கமானது சகுந்தலாயாக அந்த பிரத்யாதேச துக்கம் என்ன அப்படின்னா துவையா சர்வதா பிரமார்ஜிதம் அழிக்கப்பட்டது. பிரமார்ஜித்தம்னா கிளீன் பண்ணப்பட்டது துடைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சோ இங்க வந்து இவன் கண்ல இருந்து ஜலம் வர்றதுனாலேயே என்ன அப்படின்னா அந்த ஜலத்தினாலேயே அந்த துக்கமும் பிரமார்ஜிதம். டோன்ட் வரி எனி டைம் ஷி வில் கம் அண்ட் ரீச் யூ அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து இது பண்ணிக்கிறான் சொல்றான். அப்புறம் பிரவிஷ்ய சத்துரிகா ஜெயது ஜெயது பர்த்தா வர்ணிகா வர்த்திகா கரண்டகம் வர்த்திகா கரண்டகம் வர்த்திகா வர்ணிகா ஆகரண்டம்னு போட்டுருக்கு வர்த்திகா அந்த பிரஷ் இல்ல அவருக்கு அவருக்கு வர்ணிகா கரண்டம்னு போட்டுருக்காரு பட் ஓகே கிரஹித்வேத் உமுகம் கிரஹித்வா இதோ முகம் பிரஸ்திதாஸ்மி கிரஹித்வா இதம் இதோ முகம் பிரஸ்திதாஸ்மி. சோ வந்து என்ன அப்படின்னா உள்ள வரா சதுரிகா, சதுரிகா எதுக்கு போனா பிரஷ் எடுத்துனதுக்கு போனா பிரஷ் எடுத்து ஜெயது ஜெயது பர்த்தா வர்த்திகா கரண்டகம் கிரகித்வா இதோ முகம் பிரசித்தா அஸ்மி அந்த பெயிண்டையும் பிரஷையும் எடுத்துட்டு நான் இங்கதான் டுவர்ட்ஸ் திஸ் பிளேஸ் தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ராஜா கிம் ச வந்துட்டே இருந்தேன் அப்படின்றான். என்ன ஆச்சு அப்போ அப்படின்னு கேக்குறான் சதுரிகா. சமே ஹஸ்தாதந்தரா தரலிகா த்விதீயா தேவ்யா வசுமத்யா அஹம் ஏவ ஆர்யபுத்ரம் அஹமேவ ஏனம் ஆர்யபுத்ரஸ்ய அபநேஷ்யாமி இதி உபநேஷ்யாமி இதி தரலீகான்னு அந்த வசுமதினு இவனுடைய பட்டத்ராணி இன்னொரு ஸ்திரீ
இன்னொரு ராணி, அவளுடைய அவளுடைய சேட்டி வந்து தரலிகா. சோ வந்து அந்த தரலிகாவோட அந்த தேவி வந்துட்டு என் கையில இருந்து வந்து புடிங்கிட்டா. என்ன சமே ஹஸ்தாதந்தரா, என் கை கிட்ட இருந்து வந்துட்டு புடுங்கிக்கல. தரலிகா த்விதீயா தேவியா, தரலிகாவோட வந்துட்டு இருக்க அந்த தேவியான வசுமத்யா, அகமேவ ஆரியபுத்திரஸ்ய அபநேஷியாமி, இது உபநேஷியாமி கரெக்டா இருக்கு, அபநேஷியாமி உபநேஷியாமி, நானே வந்து அவகிட்ட அவர்கிட்ட எடுத்துட்டு போறேன் அப்படின்னுட்டு கபலாத்காரம் கிரகிதா, என் கையில புடிங்கினுட்டா அப்படின்னு சொல்றான் சொல்றான். அப்போ விதூஷக திஷ்டியா துவம் முக்தா, ஓ எப்படியோ தப்பிச்சுன்னு ஓடி வந்துட்டியாங்கிறான் அவன். Fortunately, somehow you escaped from the queen. அவனோட ஸ்டேட்மெண்டே அதுதானே. இன்னும் நம்ம அந்த பேர் என்ன மாதவியன், அவன் பேர் என்ன இதுல வருவேன், விக்ரம ஒரு விஷயத்தால மாதவியன், அவன் இன்னும் காமெடி கண்ணதாசனுடைய நாடகத்திலே. அப்புறம் சத்துரிகா யாவத்து விட்டபலக்னம் உத்தரியம் தேவியா ஸ்தரலிகா மோச்சயதி தாவத்து மயா நிர்வாகித ஆத்மா. சோ வந்து என்ன அப்படின்னா, யாவது தேவ்யா விடப லக்னம் உத்தரியம் உத்தரியம் தரலிகா மோச்சயதி தாவது மயா நிர்வாகிதா ஆத்மா. சோ வந்து என்ன அப்படின்னா, அவளுடைய அந்த வசுமதியினுடைய உத்தரியம் மேலாடை வந்து விடப லக்னம் மரத்துல மாட்டி நிறுத்தும். சோ வந்து இந்த தரலிகா வந்து அதை ரிமூவ் பண்ணணும்னு பண்ற சமயத்துல நான் அங்கே எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேங்கிறான். தேவியாக தரலிகான்னு போடுறது இல்ல இல்ல, எது தாவத் தேவியா விடப லக்னம் தேவியாக விடப லக்னம் உத்தரியம் சரியா தரலிகா மோச்சயதி, தேவியினுடைய தேவியான வசுமதியினுடைய விடப்பம்னா மரம், மரத்தில் விடப்பே லக்னம், மரத்தில் மாட்டிக்கொண்ட உத்தரியத்தை தரலிகா யாவது மோச்சயதி, யாவத் காலம் எந்த when she took some time to release the dress from the tree, தாவது அந்த சமயம் மயா நிர்வாகிதா ஆத்மா அப்படின்னா என்னுடைய ஆத்மானா செல்ஃப் ரக்ஷிதா, நான் இங்க இந்த சுரக்ஷிதா இங்க ஓடி வந்துட்டேன் இங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ராஜா வயசிய உபஸ்திதா தேவி பகுமான கர்விதாச்ச பகவான் இமா பிரகிருதி, எப்படி பார்த்த தேவி அப்படின்னா பகுமான கர்விதா, ஷி இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர் செல்ஃப் அப்படின்னா தான் தான் ராஜாவினுடைய பிரியமான ஒரு ஸ்திரீ அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கர்விதாவோ. பவான் இமாம் பிரதிகிருதியும் ரக்ஷத்து, சேம் சீன் தான் இல்லையா விக்ரம ஒரு விஷயத்திலயும், பிரதிகிருதியும் அங்க அங்க ஊர்வசிய ஓட அந்த பேசிட்டு இருப்பான் உத்தியானத்துல, கரெக்டா அந்த இடத்துல வந்து வந்துருவோம் அந்த அந்த காசிராஜ தேவி, காசிராஜ புத்திரி வந்து வந்துருவோம் அந்த ஸ்திரீயோட, அவ ரொம்ப சேட்டி, அந்த சேட்டி ரொம்ப புத்திசாலி தரலிகாவோட, அவ கரெக்டா இதே கான்டெக்ட் தான் வருவோம் அங்கேயும் சரியா, அங்க வந்து அவளே திட்டிட்டு போயிடுவோம் அதனால அவன் எஸ்கேப் ஆயிடுவான் விக்ரமன். சோ இங்க வந்து பவானிமாவும் பிரதிகத்தும் ரக்ஷது, ஃபர்ஸ்ட் பாருங்க நீ ஒழிஞ்சுக்கோ நான் ஒழிஞ்சுக்கோலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை ஒழிச்சு வை, சகுந்தலையோட பிக்சரை, அதை பார்த்துட்டா நான் அவுட்டே அப்படின்னு இருக்கும் சரியா, விஷயம் போயிருக்கோம் பைனோ, நீ என்ன பண்றங்கிற விஷயம் அவளுக்கு போயிருக்கோம், சகுந்தலைய பத்தி புலம்பின்னு இருக்கேன்னு ஏதோ சித்திரம் வரைஞ்சிட்டு இருக்காராம் ராஜா, ராஜ்ய காரியத்தை விட்டுட்டு ஸ்திரீயினுடைய ஆத்மானம் இது பண முதல்ல காப்பாத்திக்கணும் சொல்லு அப்படிங்கிறான். சித்திரபலகம் ஆதாய உத்தாய எது இது இல்ல இல்ல எதி இல்ல இல்ல எதி பவான் அந்தப்புற கல முன்னாடி பிராக்கெட்ல போட்டிருக்கு சித்திரபலகம் ஆதாய உத்தாய அதுக்கப்புறம் கலகாத்து முச்சியதே ததஹ மாம் மேகம் பிரதி சந்தே பிராசாதே சப்தாபய. அதுதான் சோ இங்க அது குடுக்கல, அவன் வந்து சித்திரபலகத்தை எடுத்துன்னுட்டு எதி பவான் அந்தப்புற கால கூட்டாத்து மோக்ஷியத்தை, கால கூட்டம் அப்படிங்கிறது தேவி கலகாத்து அந்த தேவியினுடைய மோக்ஷியத்தை காப் ரிலீஸ் ஆயிட்ட அப்படின்னா ததா மாம்
சப்தாப்பைய எனக்கு வந்து அவங்க சத்தம் போடு நான் வரேன், நான் எங்க இருக்கேன் அது வரைக்கும் அப்படின்னா, மேக பிரதிச்சந்தே பிராசாதே, அப்படியே மேகத்தினால இருக்கும் அந்த பிராசாதம் பேலஸ், இட் இஸ் பீன் கவர்டு பை தி மேகம். சோ மேக பிரதிச்சந்தே அது போய் அந்த அந்த பிராசாதம் பேரு மேக பிரதிச்சந்தம், புனைப்பெயர் மாதிரி. ஏன் அப்படி வந்தது அப்படின்னா அப்படியே மேகத்தால மூடப்பட்ட ஒரு இது. சோ மேக பிரதிச்சந்தே பிராசாதே சப்தாப்பைய வரேன், அதாவது இது என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, பின்னாடி வந்து மாத்தளி வரப்போறோம் இந்திரனுடைய சாரதி வரப்போறோம், அவனை வரத்துக்கு இங்க ஒரு பீட்டிக்க மேகம் இல்லையா, அதுல இருந்து அவன் வரப்போறான் அப்படிங்கறத பூர்வ பீட்டிக்க இங்க மேகம் பிராசாதேன்னு இது பண்ற நமக்கு ஹிண்ட் பண்ற சூச்சகம். அதெல்லாம் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பசந்தி பிரதிமுக சந்தி எல்லாம் படிச்சோமே, இதெல்லாம் வச்சுட்டுதான் டிராமா எழுதும், சும்மா வாச்சாம் போச்சான்னு எழுதப்படாது இல்ல. அந்நியசங்கிராந்தகிருதயோபி பிரதம சம்பாவனாம் அபேக்ஷதே. சோ அந்நியசங்கிராந்தகிருதயா அப்படின்னாலே அந்நியாம் சகுந்தலாயாம் சங்கராந்தம் ஆசக்தம் ஹிருதயம், அப்படி இருந்த போதிலும் பிரதமா அவனுடைய பூர்வ மகிஷி இருக்காள, அவகிட்ட சம்பாவனம்ங்கிறது பகுமானம், அது வந்து ஸ்டில் இருந்துட்டு இருக்கு, பூர்வானுராகம் எத்வா சரியா. இருந்தாலும் என்ன அப்படின்னா சிதில சௌஹார்தா இதானி மேஷக, இப்ப வந்து கொஞ்சம் மந்தமாயிடுது அந்த வசுமத்தியா பிரேம எஸ்ய சக ததாவித சர்வேஸ்வரோபி சன்னு அயம் துஷ்யந்தா வசுமத்தியா சகாஷாத்து சகுந்தலா சித்திரம் நிகுஹதி தத்ர காரணம் பிரதம தர்ஷித பிரணய கௌரவம் நது வசுமதி பயம் இது இது பாவ. வசுமதி கிட்ட பயத்தினால இல்ல பிரணய பாவம், எனக்கு ரொம்ப பிரியம் அந்த இவனும் விக்ரமனும் அதேதான் சொல்லுவான், எனக்கு என்னதான் இருந்தாலும் காசிராஜ புத்திரி கிட்ட எனக்கு வந்து மரியாதை இருக்கு, அவ வந்து எனக்கு ரொம்ப பிரீத்தி, எனக்கு ஊர்வசியை பிடிக்கும், இருந்த பொழுதிலும் ஃபர்ஸ்ட் லவ்வர் எனக்கு அவனும், அவகிட்ட எங்கிட்ட பிரீத்திங்கிறது ஜாஸ்தி அப்படிங்கறது இவ சொல்றான். அந்நியசங்கிராந்த ஹிருதயோபி பிரதம சம்பாவனாம் அபேக்ஷதே சிதில சௌஹார்தம் இதானி மேஷகா, இப்ப கொஞ்சம் அந்த சௌஹார்தம் அது வந்து கொஞ்சம் சிதிலம் கொஞ்சம் குறைஞ்சிடுத்து அப்படின்னு சொல்றான், மந்தமாயிடுத்து அவகிட்ட இருக்கிற இது, பிரீத்தியானது குறையல, பட் இருந்த பொழுதிலும் முன்ன இருந்த அளவுக்கு இல்லை, முன்ன இருக்கிற அந்த பிரீத்தி வசாத்து தான் இந்த பிரதிகிருத்திய மறைச்சி வைக்க, இல்ல நான் அப்படிதான் பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு ராஜா சொல்லலாம் போனோம், ராஜா ஹாஸ் எவ்ரி ரைட் டு மேரி என் நம்பர் ஆஃப் குயின்ஸ் ஸ்திரீகள், சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு துக்கம் வரப்படாது அப்படிங்கறதுக்கோசரம் ஈ கன்சிடர்ஸ் இஸ் இது இல்லையா வேல்யூ எடுத்துக்கிறான் அவளுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு மைண்ட் செட்டுக்கும் சரியா, அவளுடைய இமோஷன்ஸ்க்கும் படிக்கிறது நிறுத்திக்கலாமா.